அந்த விஷயத்த அவர் சொன்னப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த அமெரிக்கா தேசத்து ஆளுக சேகர பிரசிடென்ட் உங்களுக்கு கிளாஸ்மேட் தான அவரை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு அவர் பயங்கரமான பற்றுதல் உள்ளவர் பயங்கர வைராக்கியத்தோடு இருப்பார் எங்க ஸ்கூலுக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருந்த பிரசிடென்ட் வந்திருந்தாரு அப்படி எங்க ஸ்கூலுக்கு அன்றைய அமெரிக்க பிரசிடென்ட் வந்தபோது என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா அவரு அன்னைக்கு ஸ்கூலோட லீடரா இருந்தார் ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப ஆக்டிவா தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அற்புதமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதை கவனிச்சு அன்றைய பிரசிடென்ட் அன்றைய அமெரிக்க பிரசிடென்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டாரு உன் லைஃப்ல நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டார் அப்ப என் ஃப்ரெண்ட் சொன்ன பதில் என்ன தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில உங்கள மாதிரியே இந்த தேசத்துக்கு பிரசிடென்ட் ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாராங்க ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அதாவது நைன்த்தோ டென்த் ஸ்டாண்டர்டோ படிக்கிறப்போ அவர் குறிக்கோள் என்னவா இந்த தேசத்திற்கு நான் ஒரு நாள் பிரசிடென்ட் ஆக வேண்டும் அன்று அங்க வந்திருந்த அந்த பிரசிடென்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா உண்மையாவா இந்த தேசத்துக்கு பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா எஸ் அதற்கான ஏதாவது திட்டத்தை நீ வச்சிருக்கியா ஆமாமா திட்டம் வச்சிருக்கேன் என்ன திட்டம் முதல்ல நான் இந்த ஸ்டேட்டோட கவர்னரா

ஸ்டேட்டோட கவர்னர் ஆனா அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆயிட்டான் அந்த பையன் பேர் தான் பில் கிளின்டன் யாருங்க சொல்லணும்னு நான் ஆசைப்படலங்க பில் கிளின்டனுக்குள்ள இருந்த அந்த பெரிய குறிக்கோளை சொல்ல வரேன் ஒரு பெரிய இலக்கு இருந்தது அந்த குறிக்கோள் இலக்கு என்ன செய்தது தான் கடினமாய் அதற்காக உழைக்கும்படி செய்தது பெரிய ஆட்கள் ஏன் அப்படி பெரிய ஆட்கள் ஆகிறாங்கன்னா பெரிய யோசனையோடு இருப்பதால் தான் அதுவும் அவர்கள் நெஞ்சம் நிறைய அதை நிரப்பி இருப்பதனால்தான் அவர்கள் பெரியவர்கள் ஆகிறார்கள் இங்கிலீஷ்ல ஒரு சொற்றருடன் கிரேட் பீப்புள் மிக்கம் கிரேட் 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 தாட்ஸ் ஆர் பெரிய ஆட்கள் எப்படி பெரிய ஆட்கள் ஆகிறார்கள் என்றால் பெரிய பெரிய கனவை அவர்கள் காண்கிறார்கள் எனவே பெரிய ஆட்கள் ஆகிறார்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித பற்றுதலும் இல்லாமல் இருக்க காரணம் என்னவென்றால் எந்த குறியும் இல்லாததினால் எந்த இலக்கும் இல்லை நம்முடைய கால்வரி டெம்பிள்ல வேலை செய்யும் போது நாம் ஒரு குறிக்கோளோடு தான் வேலை செய்கிறோம் ஒரு இலக்கை நிர்ணயித்து நாம் வேலை செய்கிறோம் அதற்கு எக்ஸாம்பிள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய கால்வரி டெம்பிளினுடைய கட்டுமானம் அந்த கட்டுமானம் என்னவென்றால் ஐம்பத்தி இரண்டே நாட்களிலே இந்த அற்புதமான ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கையும் ஒரு தரிசனத்தையும் தேவன் நமக்கு அருளினார் அது அசாத்தியம் 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 அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க சில பேர் மிகவும் நேசிக்கிற சில பேர் கூட எனக்கு போன் செய்து பிரதர் சதீஷ் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் அறிவிக்காதீங்க ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்ல நீங்க சொல்ற மாதிரி ஆசியா கண்டத்திலேயே ஒரு பெரிய ஆலயத்தை கட்டவே முடியாது சோ அப்படி அறிவிக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரு நல்ல சாட்சி எல்லாம் அடிபட்டுடும் நாலு பேரோட கேலி கிண்டலுக்கு ஆளாயிடுவீங்க என்னை மிகவும் நேசிக்கிறவர்கள் என் மீது இருக்கிற பற்றினாலே அன்பினாலே இருக்கிற அற்புதமான ஊழியத்துக்கு அவமானம் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் ஒருவேளை நானாக ஐம்பத்தி நாட்களில் ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என நினைத்திருந்தால் அது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அது தரிசனம் அது தேவனுடைய வாக்குத்தத்தம் அது தேவன் தந்த வார்த்தை அதனால் தான் வேதத்தில் என்ன இருக்கிறது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கேட்டு போய்விடுவார்கள் அதாவது ஒரு குறிக்கோளோ எந்த இலக்கோ இல்லாம ஒரு சரியான வரைமுறை இல்லாம பற்றுதலே இல்லாம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க மா சகோதரியே உனக்கு ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்ன தெரியுமா என்னுடைய குமாரனை என்னுடைய குமாரத்தியை தேவன் ஆசைப்படுகிற விதத்தில் ஒரு அற்புதமான ஆவிக்குரியவனாக ஆவிக்குரியவளாக வளர்க்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள் பயபக்தியோடு வளர்க்க வேண்டும் ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்களாக வளர்க்க வேண்டும் தேவனுடைய பணிகளுக்கு உபயோகப்படுகிறவர்களாக வளர்க்க வேண்டும் தேவனுடைய ஊடியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு வளர்த்து பாருங்க கட்டாயம் அந்த பிள்ளை அப்படிதான் வளருவான் அன்னாள் தனக்கு தேவன் ஒரு குமாரனை தந்தபோது அவளுக்குள் ஒரு குறிக்கோள் இருந்தது என்ன என்னுடைய மகனை ஆசாரியனாக்க வேண்டும் என்னுடைய குமாரன் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒரு வைராக்கியத்தோடு கூட அந்த பிள்ளையை வளர்த்தாள் அவன் என்னங்கானா ஒரு அற்புதமான தீர்க்கதரிசை ஒரு அற்புதமான ஆசாரியன் அப்படியானா காரணம் அவனுடைய தாயினுடைய குறிக்கோள் அப்படி இருந்தது தந்தைமார் தாய்மார் குடும்ப விஷயங்களிலே ஒரு குறிக்கோளோடு இருங்கள் கணவன் மனைவி ஒரு குறிக்கோளோடு இருங்கள் என்னுடைய குடும்பம் பிற குடும்பங்களை காட்டிலும் மிகுந்த அமைதலோடும் சமாதானத்தோடும் இருக்கிற இருக்க வேண்டும் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் ஆவிக்குரிய நடத்தியோடும் இருக்கிற இருக்க வேண்டும் அப்படி ஒரு குறிக்கோளோடு வாழணும் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருங்க அன்பு காட்டுகிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்க வாழுங்க பராமரிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும் யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அன்போட பேசி நன்றாய் உபசரிக்கிற குடும்பமாய் இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்க வேண்டும் ஆபீஸுக்கு போறவங்க உத்தியோகத்தில் ஒரு குறிக்கோளோடு இருக்க வேண்டும் எல்லோரை காட்டிலும் நான் நல்ல விதத்திலே வேலை செய்ய வேண்டும் எல்லாரை காட்டிலும் கடினமாய் நான் உழைக்க வேண்டும் ஒருவேளை பெஸ்ட் எம்ப்ளாயி என்ற அவார்டு வருமென்றால் அது எனக்குத்தான் வர வேண்டும் என்ற குறிக்கோளோடு வேலை செய்யுங்கள் இல்லாமல் பணியாற்றினால் பற்றுதல் இருக்காது ஒரு வைராக்கியம் இருக்காது வெற்றியை சாதிக்கிற போது அந்த சந்தோஷத்தை காண முடியாது அன்று ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே ஆலயத்தை அதாண்டவர் சொன்னார் எப்படி நெகேமியாவை நான் பலப்படுத்தி ஐம்பத்தி இரண்டு நாட்களில் எருசுலேமின் பிரகாரத்தை கட்டினேனோ அதே போல நான் உன்னை பலப்படுத்தி ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் ஆலயத்தை கட்டுவிப்பேன் என்று தேவன் சொன்னபோது அதே வார்த்தையை நான் சபையோரிடத்தில் சொன்னேன் நம்புவதாப்பா அவ்வளவு சுலபமா இருக்கல ஆனால் நாம் எல்லோருமே கூட நம்பினோ இந்த நாட்களில் கால்வரி டெம்பிள் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு விந்தை ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க ஐம்பத்தி இரண்டே நாட்களில் இவ்வளவு அற்புதமான ஒரு தேவாலயம் இந்த உலகத்தில் எங்குமே இவ்வளவு குறுகிய சமயத்தில் கட்டி முடிக்கப்படவில்லை ஒரு நபருக்குள் குறிக்கோள் இருந்தால் வலப்பக்கம் இடப்பக்கம் சாராம நேரா தொடர்ந்துகிட்டே இருப்பான் சோ குறிக்கோளோட வாழ வேண்டும் குறிக்கோள் இல்லாத பக்தி குருட்டுத்தரமான பக்தி அதேபோல குறிக்கோள் இல்லாமல் வேலைக்கு போனால் குறிக்கோள் இல்லாமல் எந்த பணியை செய்தாலும் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது எனவே என்னாலில் கட்டாயம் ஒரு முடிவெடுங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள் குறிக்கோளற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உடனே அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் இந்த வருடத்திலே குறிக்கோள் என்ன போன வருடத்திலே நான் செய்த ஊழியத்தை காட்டிலும் இந்த வருடத்திலே ரெண்டு மடங்கான ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளையும் என்ற இலக்கையும் நான் நிர்ணயித்திருக்கிறேன் தந்தைமார் தாய்மார் ஒரு குறிக்கோளோடு கூட உங்கள் பிள்ளைகளை வளருங்கள் குறிக்கோளோடு கூட உங்களாவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு ஜெப்ப இருக்க வேண்டும் என்று குறிக்கோளோடு இருங்கள் நான் வருஷனத்தை எப்போதும் தியானிக்கிறவனாயிருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் ஆறு மாதத்திலே வேதாகமம் முழுவதையும் படித்து முடிக்க வேண்டும் ஒரு குறிக்கோள் அல்லது ஒன் மந்த்ல நான் பைபிளை வாசித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க அதன் பலனாக அப்படி குறிக்கோளோடு ஒரு இலக்கோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அது மாத்திரம் இல்ல பிரெஞ்ச் நல்ல குறிக்கோளோடும் இலக்கோடும் இருக்கின்றவர்களை இந்த உலகம் பார்க்கும் போது அது தானாகவே வழிவிட்டு விடும் உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் எக்ஸாம்பிள் நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படினு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு டிஃபரெண்ட் டிஃபரண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் மதுரைக்கு போற பஸ் எங்க உங்களுக்கு தெரியும் அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனாவது பிளாட்ஃபார்ம்ல மதுரை பஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சோ மதுரை போடணும்னு நினைக்கிறீங்க அந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் பஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க எப்படி போவீங்க அங்க அப்படி பாத்துக்கிட்டு இந்த பக்கம் இப்படி பாத்துக்கிட்டு டிவியில ஓடுற அந்த ஆட பாத்துக்கிட்டு இந்த கடைகள்லாம் வேடிக்கை பார்த்து அப்படியே போவீங்க எப்படி போவீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் அந்த பஸ் அங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அந்த பஸ் எத்தனை மணிக்கு அங்கிருந்து புறப்படும்னு அதே போல அந்த பஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு தெரியும் அப்ப நீங்க எப்படி போவீங்க வேகமா போவீங்க அப்படி ஸ்பீடா நடந்து போவீங்க பேக் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா அப்படி போவீங்க அப்படி சல்லுன்னு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாமே அப்போ உங்களை என்ன மாதிரி ஒருத்தன் பாக்குறான்னா அவன் என்ன செய்வான் வர்ற வேகத்தை பார்த்தா மோதிருவான் போல இருக்கே அப்படின்னு பக்கத்துல ஒதுங்கிடுவான் ஆமாவா இல்லையங்க ஒருத்த வேகமா ஓடி வர்ற மாதிரி வந்தா அந்த நபரை பார்க்கும் போது சாதாரணமா அந்த வழியில நிக்கிற யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க காம பக்கத்துல நின்றுவாங்க என்னவென்று அவன் என்ன குறிக்கோளோடு இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும் என்று எப்பொழுது நீ எங்கே போகிறாயோ என்பது உனக்கு தெரிகிற போது நீ எங்கே செல்கிறாயோ அது உனக்கு தெரியும் என்று அடுத்தவர்களுக்கு தெரியும் போது உனக்கு நிக்க மாட்டாங்க அப்படி இல்லாம எங்க போகணும்னே உனக்கு தெரியாது எந்த பஸ் ஏறணுமோ அதுவும் தெரியாது அந்த பஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குமோ அதுவும் தெரியாது என்ன டைம்க்கு புறப்படுமோ அதுவும் தெரியாது அப்ப என்ன ஆகும் அங்கே சுத்திக்கிட்டு இருப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருப்ப யாரும் உனக்கு வழி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீ எங்க போறங்கிற விஷயம் உனக்கே தெரியாது அப்படிங்கற விஷயம் அவங்களுக்கும் தெரியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிரெண்ட்ஸ் குறிக்கோளோடு இலக்கோடு இருக்கிற மனிதன் வேகமாக ஓடுவான் ஓடுகிற நபரை உலகம் பார்க்கும் பொழுது அவனுக்கு வழி கொடுக்கும்